கண்ணா லட்டுனா ஆசையா என்னடா இதை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இதில் நம்மளோட பவர் ஸ்டார் வேறு லெவலில் ஆக்ட் பண்ணியிருப்பார்ல இப்போ என்ன பவர் ஸ்டார் ஏதாவது ஹீரோவாக ஆக்ட் பண்ண போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்டால் நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவேங்க என்னமா விஷயம்னு டக்குன்னு சொல்லு அப்படிங்கிறீங்களா ஹாய் ஃபில்மி ஃபோக்கஸ் ஃபீவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கான அப்டேட் என்னன்னு கேட்குறதுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு தெரியுது ஸோ ஃபர்தர் டிலே இல்லாமல் அதை என்னன்னு சொல்லிடுறேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா பவர் ஸ்டார் வந்து நிறைய மூவிஸ் நடிச்சிருப்பாரு அதுவும் காமெடியெல்லாம் நடிச்சிருப்பாரு அவரே தன்னை ஹீரோன்லாம் சொல்லி எல்லாம் நடிச்சிருப்பாரு அவர் சொல்லும் போது நம்மளுக்கு சிரிப்பே வந்தாலுமே ஆனால் அவர் வந்து ஒரிஜினலாகவே ஒரு டாக்டர் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக ஏதோ ஒரு சர்ச்சரியில் அவர் மாட்டிக்கிட்டு அது வேலை அரசா ஆனார் இப்போ வெளியில் வந்து மறுபடியும் படம்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்காரு சரி ஏதோ ஒரு சேடான நியூஸ்னு சொன்னியே அது என்னென்னு சொல்றது அப்படின்னு கேட்குறீங்களா அது வேற எதுவும் இல்லைங்க அவர் வந்து ஒரு விஷயம் அதை எப்படி நான் சொல்லுவேன் என்ன டக்குன்னு சொல்லுமா வேறு பீடிக்கையாக போடுறாளே ரொம்ப கஷ்டல்லாம் படாதீங்க அதாவது அவருக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக மதுரை வரையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவர் சேர்த்துருக்காங்க கொரோனா டெஸ்ட் எல்லாம் கூட எடுத்திருக்காங்களாம் ஆனால் என்ன ஆச்சுன்னு அவருக்கு தெரியல ஸோ அவங்க வந்து உடல்நலம் சரியாகணும்னு சொல்லிட்டு அவங்களோட ரசிகர்கள் எல்லாமே ரொம்பவே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கேட்குற நீங்களும் பிரார்த்திச்சுக்கோங்க அண்ட் அவங்க ரொம்பவே சோகமாகவும் இருக்காங்க ஸோ சீக்கிரமாக வந்து நம்ம பவர் ஸ்டார் வந்து வந்து அப்படியே பவராக வந்து நம்மளுக்கு செம்மையாக ஜோக்ஸ் எல்லாம் சொல்லப் போகிறாரு ஸோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக தெரியணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஃபிலிமி ஃபோக்கஸ் அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லாக்கேனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க